வராம வேற துறைக்கு போகணும்னு முடிவு பண்ணி கேமரா பட்டியை தொட்டிருந்தாலும் இந்த எக்ஸிபிஷன் நடந்திருக்கும். ஏன்னா அந்த அந்த ஞானம் வந்து எல்லா துறையிலையும் அவர் செலுத்தி இருக்கலாம், நம்ம அதிர்ஷ்டம் இசையில் அவர் இதுலேயும் அவருக்கு திறமை உண்டுங்கிறது எனக்கு தெரியும். நான் நாளாக இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். இந்த எக்ஸிபிஷன் என்னைக்காவது ஒரு நாள் வரும்ங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. அது என்னது ஒரு துறையில பெரும் வல்லுநராக இவர் மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த துறையில மட்டும் வல்லுநர்கள் இல்லை என்பதற்கு இது சான்று. ஏன்னா எல்லா சைட்ல இருந்தும் சேர்ந்து வர உணர்வு சப்போர்ட்னாலதான் ஒரு துறையில இப்படி முதல முடியும். இவருக்கு இதுவும் வரும், இன்னமும் வரும். ஆனா இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து எடுத்து எங்கேயோ கிடந்தத ரொம்ப கிளீன் பண்ணி எல்லாம் ரொம்ப பாடுபட்டு இதை கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு தான் அவர் தான் இது எக்ஸிபிஷனுக்கு வந்து ரொம்ப நடக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக அவர் இருக்கார். நம்ம இசைஞானி இளையராஜாவே நமக்கு அவருடைய இன்னொரு பக்கத்தை இசை மட்டுமே தெரிந்து கொண்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு இது போன்ற விஷயங்கள் வந்து அவருடைய இன்னொரு பெரும் பக்கத்தை காட்டுறதா இருக்குது. ஸோ இதிலிருந்து எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வந்து எல்லோருக்குள்ளும் பல திறமைகள் ஒளிந்திருக்கிறது, அதுக்கு நேர காலம் வரும்பொழுது அது வெளியே வந்து விடுகிறது என்று தெரிகிறது. ஆக்சுவலாக இது வெளியே வர்றது அவர் விரும்பியிருக்க மாட்டார். அவர் விரும்பியிருந்தாருனா இது எப்போவோ இது வெளியே வந்திருக்கும். யாரோ சில பேருடைய தொடர்ந்த தொந்தரவும் அதாவது கல்லையும் கரைத்த பெருமை ஸ்ரீதரைத்தான் சார் விட்டு இருக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ இவ்வளோ பெருந்தகைகள் வந்து இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுங்கிறது மிகவும் சந்தோஷமான தருணம். வணக்கம். கண்டவன்லாம் ஞானியாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டவர்கள் மட்டும்தான் ஞானியாக முடியும். அப்படி தான் கண்டதையெல்லாம் வந்து இங்கே புகைப்படமாக நம்ம கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெறும் எம்டி ஃப்ரேமில் கீழே இளையராஜான் போட்டிருந்தா கூட நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அப்படி ஒரு பைத்தியம் ராஜசார் மேலே. இதுவரைக்கும் நான் சினிமாவில் நிறைய சம்பாரித்து நிறைய இழந்திருக்கோம். பட் இழக்க விரும்பாத திரும்பி மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காத மிகப்பெரிய சொத்து வந்து ராஜா சாருடைய அன்பு. அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப பெருமையான விஷயம். நன்றி.